நல்ல அரக்கு பூசி ஆரம்பிக்கப்பா அம்மா தாயே மாரியாத்தா யாரு குறை இருந்தாலும் மாரி குறை இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நாங்க இந்த பூசையை உனக்கு போடுறோம் இந்த ஊர் ஜனங்களுக்கு குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யணும்னு சொல்லுவாங்க ஆனா மாமாங்கத்துக்கு கூட ஒரு மழை இல்லன்னா எப்படி தாயே இந்த ஏழைங்க கட்டத்தை கொஞ்சம் கண்ண திறந்து பாரம்மா கடியில கிழக்க பார்த்து தோண்டுங்க உங்க குறையெல்லாம் தீரும் என்ன தாயே சொல்ற நான் சொல்றது செய்ங்க அப்பதான் உங்க குறையெல்லாம் தீரும்
அருள் வாக்கு கேட்க வந்திருக்காங்க சீக்கிரம் வாமா உன்னை பெத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா உனக்கு நேரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துருப்பாங்க
உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். விடுடி, உனக்கு நூறுத்தம் பறக்காமலா போயிருப்பான். தம்பி தர அந்த கிழவி நம்மளை எல்லாம் கண்ணா பண்ண திட்டாப்பா. யார் அந்த கிழவி? ஓடி விட்டு கோழிக்கார கிழவி. எங்க இருக்காவ? பேரடியில தான். பத்து மணி ஆச்சு.
இத்தனை வருஷமாச்சு இன்னும் ஒண்ணும் காணாம என் புருஷனை கேளு அது குடிச்சு போட்டு நல்லா தூங்கி போடுது நான் என்ன பண்றது சுட தண்ணி ஊத்து முகத்துல கெழுத அது யாரு வவுறு தள்ளிக்கிட்டு உன் தங்கச்சியா அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படின்னா உன் புருஷன் முடிச்சிட்டு இருக்கும் நீ தூங்கிட்டியா இந்த துப்பு கடை பேச்சுக்கணும் குறைச்சல இல்ல டே எடை கேட மூணு முட்டை போட்ட வாத்துக்கறி இலவசமா குடுறா எதுக்கு எதுக்கா கறிய அவ்வளோண்டு எடுத்து கொஞ்சம் எனச்சப்பழம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு போட்டு வறுத்து உன் புருஷன் குடு தொந்தரவு பண்ணுவான் கழுத ஏ பொண்ணா தாளுக்கு கொழு போட கூட கறிய கறிய வச்சு தங்கச்சி குடுத்துறாத கண்ணு அப்புறம் அவங்க பாபா போன மாசம் காணிக்க பலமா வந்துச்சா உத்தமபாளையம் கவுண்டரோட மாந்தோப்பு இருக்குல்ல அந்த 40 ஏக்கரையே உன் பேரு பத்திரம் பண்ணியாச்சு அப்புறம் நம்ம ஆசாரிட்ட சொல்லி எட்டுக்கல்லு பேசறி வைரத்துல செய்ய சொல்லியிருக்கேன் எல்லாம் உனக்குதான் இப்ப நீ அழகாதான் இருக்க இன்னும் வைர முகத்தி போட்டா எடுப்பா இருக்கு மைனுதான் ஏய் என்ன பதில் பேசாம போற தினமும் கேக்குற வாய்ப்பாடு தானே ஐய் 40 ஏக்கர் அவன் பேர்ல வாங்கியிருக்கேன் வைர மூக்குத்தி வேற செய்ய சொல்லியிருக்கேன் இப்படி எடி நின்னா அப்படி கிட்ட வாயண்டி பாடி இது உங்களுக்கே நல்லா இருக்கா பாந்தோப்பு வாங்கியிருக்கேன் வைர மூக்குத்தி வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்களே அதுக்கு பதிலா ஹம்சவேணிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்திருக்கேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் அம்சவேணிக்கு கல்யாணமா கட்டிக்கிறவன் கால் மேல கால் போட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாத்தினவன் கை கட்டி சேவகம் பண்ணனுன்றிய விவரம் புரிஞ்சு ஏண்டி புத்தியெல்லாம் பேசுற அவ சின்ன பொண்ணு கன்னி பொண்ண கரையேத்தினாதாங்க நமக்கு நல்ல கதி கிடைக்கும் அடி போடி பைத்தியக்காரி கறக்குற வரைக்கும் கறக்கணுங்கிறது நாம செஞ்ச புண்ணியம் காலமெல்லாம் கன்னியாவே இருக்கணுங்கிறது அவ தலையெழுத்து தம்பி துர இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் கல்லு குடிக்க போறேன் ஒரு பய என்ன கிண்டல் பண்ண கூடாது கேள்வி கேட்க கூடாது அடிக்கடி உனக்கு ஜோசியம் பாக்குறிய எதுக்கு ஏய் இப்பதானே சொன்னேன் என்ன யாரு கேள்வி கேட்க கூடாதுன்னு ஜோசியத்துல உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன சொல்லுது ஏய் இப்பதானே சொன்னேன் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல இல்லையா சரி சரி ஏண்டா குட்ட உனக்குதான் நிச்சயம் ஆயிருச்சு கல்யாணம் எப்படா அடுத்த வெள்ளிக்கிழமனே ஓஹோ ஏண்டா நெட்ட உனக்கு எப்ப கல்யாணம் விடிஞ்சா கல்யாணம் தான் மப்புள வர மறந்துடாதீங்கடா அப்ப நாளைக்கு ராத்திரி கும் தலை கட்டி கும்மா
எவேவனுக்கோ கல்யாணம் நடக்குது. நான் கேக்குறேன்னு கோச்சிக்கிறாளப்பா. ஐயோ நான் மனசந்தா, நான் மனசேன். இந்த புரியாதவங்க மத்தியில இருந்து என்ன பண்ண? தம்பி துரை, நான் சாக போறப்பா, நான் சாக போறேன். என்ன சாக போறன்னு சொல்றீங்க? எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கீங்க, போறேன். போடா தம்பி. யாரா வராம இன்னும் 1000 பேர் கூப்பிடுங்க தம்பி. இது அவனுக்கு 100வது தற்கொலை. குலமாதா, குலமாதா, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன், நிறுத்து. ஓ இல்லையா, ஓ நிறுத்தியா, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன், நிப்பாட்டு, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன், நிறுத்தியா. அம்மா, ஏன் நின்று விட்டாய்? நிலைதடு மாறி விட்டாயா? என் உயிரை மாய்த்துக் கொள்வது என்று நான் முடிவு பண்ணி விட்டேன். நந்தி மாதிரி குறுக்க நிற்காதீர்கள், வாருங்கள், வந்து ஏறுங்கள். உங்கள் 8 குழம்புகளும் வட்டி சக்கரமும் என் மேல் ஏறட்டும், என் உடம்பு சல்லடை செல்லடை ஆகட்டும். இந்த 80 கிலோ உடம்பு இருந்தென்ன செத்தென்ன? ஜெய் ஜெக்கமா! ஏண்டா தண்ணியை போட்டுக்கிட்டு ரோட்டு குறுக்கால படுத்துறதா பண்ற? ஏத்துறா வேலை வண்டிய. ஐயோ ஏத்துறாதீங்கயா. இது யாரு வண்டி நினைச்ச? ஆத்தா வர்ற வண்டியை மறிக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சா? ஆத்தாவா? எனக்கு எப்பாத்த கல்யாணம் நடக்க? சொல்லாத சொல்லு, சொல்லாட்ட தடத்தை விட்டு போக மாட்டேன். என்ன தாரா, கல்லுதான் குடிச்சாங்க. தாய் நீ போறா, சீக்கிரம் சொல்லாத்தா, அடிக்க வராரு. அத சொல்லாதா, பொங்க வைக்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆத்தா கிட்ட போதையில கேள்வியை கேட்டு இருக்கேன். ஐலே சா, ஐலே 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 சா சா, ஐலே சா, ஐலே 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 சா சா, ஐலே சா பாப்பா பாப்பா சரிகா மப்பா, ஐலே சா பாப்பா பாப்பா சரிகா மப்பா, ஐலே சா, ஐலே 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 சா, ஐலே 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 சா, ஐலே ஐலே சா சா. இந்த அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு, தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு. அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு, தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு. எல்லோருக்கும் தான் வாக்கு சொல்லுது, கியூவில நம்ம தாக்க சொல்லுது, இப்போ என்னத்தை சொல்லுது கேடு. இந்த அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு, வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு. இந்த அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு, தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு. மேடும் குளத்து மேடும் வண்டியை இழுத்து இடுப்பு புடு
சக்தியில அரைக்காலு முக்காலு நமக்கும் கேட்டு கொஞ்சம் வாங்குடா எப்பப்போ எங்கெங்க என்னென்ன நடக்கும் அக்காலம் இக்காலம் முக்காலம் சொல்லுமடா தப்புண்ணா தண்டிக்கும் திருந்திக்கும் மன்னிக்கும் ஜப்புண்ணு வேண்டிட்டு வரங்களம் வாங்கிக்கடா அம்மன் பேருக்கு பட்டம் பிடிச்சோ அப்பப்பா வந்தாச்சு எல்லப்பா இந்த அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு எல்லோருக்கும் தான் வாக்கு சொல்லுது கியூபுல நம்ம காக்க சொல்லுது இப்போ என்னத்தை சொல்லுது கேளு அவனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு தெய்வம் வாக்கு இப்போ இங்க என்ன சொல்லுதுன்னு பாரு எங்க என் கணக்க முடிச்சு அனுப்புங்க கணக்க முடிச்சு அனுப்புறி மறக்கதான் அவசரப்படுறிய இந்த பயில கணக்க முடிச்சிடற இந்த வச்சிருப்ப அப்படி எங்க என் கணக்கு முடிச்சு அனுப்புங்க ஏங்கன்னு சொன்ன கட்ட எவ்வளவு வேணும் பாத்து கொடுங்க என்ன இந்த பாத்தாச்சு போ எங்க ஏண்டி ஏங்குற எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு என் கணக்கு முடிங்க எனக்கு மட்டும் தலைக்கு மேல இல்லையா வேலை சில்லு சில்லு கோச்சுங்கிறிய பங்களீங்க வாங்க உங்களுக்கு இந்தாங்க என்னென்ன இது ஈரமா இருக்க ஏன் திருப்பி கொடுத்துருங்களா கணக்கு முடிச்சிட புரியுது 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 வாங்கடா பணம் தான் வாங்கிட்டீங்களா போதும் வாங்காடி இப்ப கணக்க முடிக்கல இது யாரு கூட கொசுரா கணக்க முடிக்கிறதுனா இப்படி சில்லறைய கொடுக்கோ மொத்தமா கொடுக்கவா மாப்பிள்ள வர மாப்பிள்ள மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள என்ன ஆச்சு ஆடுங்களை இறக்கி விட்டீங்களா சாமிக்கு பலி கொடுக்கணும்னு சொன்னா தலையாட்டி இருக்குமே இழிச்சவா யாரு முதலாளி வண்டி வாடகை சொம்பு கூலி எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபாய் கொடுங்க தண்ணி அடிக்கிறது அதுக்கு நான் அப்புறம் வர முதல்ல இதை கொடுங்க வாங்க மாப்பிள்ள இப்படிதான் நீங்க எப்பவுமே என்கிட்ட மட்டும் கராரா பணத்தை கேளுங்க கண்ட அனாத பணத்துக்கெல்லாம் போய் என்னாம ஆடிட்டு இருக்கீங்களா எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா அது என் சொந்த விஷயம் பணத்தை கொடுங்க என்னப்பா தம்பி தனியா தானத்துல இருக்காரு சும்மாரா சொன்ன ஏய் கரவாடி அண்ணன் சோகமா இருக்காரு நீ எதுவும் பேசாத நான் பேசிக்கிறேன் புரியுதா ஆகட்டும்ப்பா நீயே பேசு இப்படித்தான் அருள்வாக்கு சொல்ல வந்த அம்மனை கலட்டா பண்ண வேண்டியது அப்புறம் மனசு சரியில்லைன்னு இப்படி வருத்தப்பட வேண்டியது வண்டிக்கு முன்னாடி குடிச்சிட்டு கலட்டா பண்ணது யாரு ஆரம்பிச்சது என்னமோ நான் தான் ஆனா முடிச்சது நீ தானே எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஊர் ஜனங்க நம்மள தப்பா பேசிட கூடாது அப்ப பக்கத்து ஊருக்கு ஆட்டா வருது அங்க போய் மன்னிப்பு கேட்டுருவா மன்னிப்பா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் மன்னிப்பு நாங்க கேட்கிறோம் அருள்வாக்க நீ கேளு அருள்வாக்கா அப்ப உனக்கு எது நாங்களே கேட்கிறோம் ஆத்தா நீதான் ஆத்தா என் குறைய தீர்த்து வைக்கணும் எப்படியாவது என் கஷ்டத்தை தீர்த்து வை ஆத்தா ஆத்தா நாங்க கல்லு குடிச்சிட்டு வண்டிக்கு குறுக்கால படுத்தது தப்பு தான் ஆத்தா எங்களை மன்னிச்சிரு ஆத்தா தப்பு தப்பா பாடி வண்டி வழி மறிச்சு கிண்டல் பண்ற எங்களை மன்னிச்சிரு ஆத்தா எங்க குறையெல்லாம் நீதான் ஆத்தா தீர்த்து வைக்கணும் ஆத்தா நீதான் தீர்த்து வைக்கணும் ஆத்தா ஆத்தா அழுத நிறுத்திட்டு குறை சொல்லுங்கடா என் குறைய இவன் ஆத்தா என்னது இவரை கொஞ்சம் தீக்கிற ஆத்தா என்ன தீக்கிறதுக்கு எங்க கூட்டு வந்தீங்க சும்மா இருப்பா ஆத்தா என் கல்யாணத்தை பத்தி தான் கேட்டேன் எனக்கு ஏத்த அழகான பொண்ணு கிடைக்கலன்னு நீ சொல்லல இதுக்காவது ஏதாவது தீர்மானம் சொல்ல ஆத்தா இவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடியும் ஆத்தா சும்மா இருக்கடா யோசிக்குது ஆத்தா யோசிக்குது 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 பாரு 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 யோசிக்குது 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 பாத்தீங்களாடா நான் அப்பவே சொன்னல என் விஷயத்துல சாமிக்கே குழப்பம் இருக்குன்னு இப்ப பார் ஆத்தா பதில் சொல்ல முடியாம குழம்பி போய் திருதுருன்னு முழிக்குது நிறுத்துங்கடா நாங்க அருள் வாக்கு கேக்குறதையும் கெடுத்துட்டீங்களா கெடுத்தது நாங்க இல்ல இந்த கரவாடுதான்
கொஞ்சம் போதுண்டா, ரொம்ப குடிக்கூடாது சொல்லிருக்க டாக்டர். முதலாளி காலையில இருந்து 690 வசூல் இருக்கு. முதலாளி பெரிய வீட்டுல கொடுக்கவா சின்ன வீட்டுல கொடுக்கவா? காலையில வசூல் தான் பெரிய வீட்டுல கொடுத்துட்டியா? 300 ரூபாய் சின்ன வீட்டுல கொடு, மீதிய நம்ம முனி மாவட்டில கொடு. பாவம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து ஃபீஸ் கட்டணும் சொல்லி. அவ பிள்ளைங்க எப்படி போனா நமக்கு என்ன முதலாளி? அவ புள்ள இவன் புள்ளன்னு பிரிச்சு பேசாதான். நம்ம புள்ளன்னு பொது நிலத்துல பேச கத்துக்கடா. ஏண்டா இந்த மூணாவது வீட்டுல ஒருத்தி கொழ கொழன்னு இருந்தாலே எப்படி இருக்கா? முதல்ல தடதடன்னு இருந்தா முதலாளி, இப்ப துரும்பா போயிட்டா. ஆத்தா வந்து விபூதி வச்சவரனா சரியாச்சு. சரியா போச்சு இல்ல? மடக்க வேண்டியதானே? அவளை மடக்கிறது ரொம்ப சுலபம் முதலாளி, ஆனா விபூதி வச்சவனதான் மடக்க முடியாது. அப்ப நம்ம முதலாளியால மடக்க முடியாதுங்கிறே? கண்டிப்பா முடியாதுரா, அவங்க என்ன பெரிய முரட. அப்ப நம்ம முதல்ல முரடல் என்றியா? ஏதும் பண்ணா கைய வெட்டிடுவானா இல்ல கால வெட்டிடுவானா? உங்க அறிப்ப நீங்க தீர்த்துக்காதீங்கடா. வெட்டிடுவான் குத்திடுவான் அவன் செய்யறானோ இல்ல நீங்க செஞ்சிருவீங்க போல இருக்கு. பெரிய ஆளாவ விபூதி வைக்கிறவ மடக்க முடியாத? பெரிய பெரிய கடல்லாம் நான் நீச்சல் அடிச்சிருக்கேன்டா. அவன் என்ன சாதாரண குட்டை நடந்து போயிடுவோம் தெரியுமா? மடக்கிற பள்ளத்தார, பள்ளத்தார என்னடா என்ன இந்த நேரத்துல வா வா. என்ன சமாசாரம் சொல்லு? அத ஏன் கேக்குறீங்க? என் ரெண்டாவது சம்சாரம் பிரசவ வேதனையில் துடிக்குது. ஆத்தா வந்து விபூதி வச்சா நல்லா இருக்கும். அடடே, பாண்டு குமாரபாளையம் போயிட்டா வண்டி கட்டுறதுக்கு ஆள் இல்லையடா. அதனால என்ன என் வண்டியில கூப்பிட்டு போறேன்? உங்க வண்டியை பூட்டி நான் கூப்பிட்டு போறேன். வேற பார்த்தா சரி, போய் வண்டி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. வரங்க. என்ன கார விழுந்துச்சு இல்ல? ஆத்தாவை கூட்டிட்டு போய் 900 போட்டுட்டு காணிக்கை வாங்கிட்டு வந்து சேருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இதான் நம்ம பண்ண ஊருக்கு தெரியும், ஆனா இதெல்லாம் தெரியாது. எங்க எது எங்க? யார் என் பொண்டாட்டியா? சும்மா இதா இருக்கல என் பொண்டாட்டி. பாவி, முதல்ல எங்களை கொண்டு போய் வீட்டுல விடு. பாவின்னு சொல்லாத, பரமாத்மான்னு சொல்லு. எல்லாரும் அம்மனை தொட முடியுமான்னு சொன்னாங்க, ஆனா தொடலாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப எங்களை வீட்டுல கொண்டு போய் விட போறியா இல்ல சத்தம் போட்டு ஊர கூட்டிட்டுமா? கூட்ட கொஞ்சம் உன் புண்ணியத்துல ஊர் சுத்தமாகட்டும். எல்லாம் எலெக்ஷன்ல சொன்னாங்க, விலையதான் கூட்டினாங்க. அம்மனை தொட்டா கண்ணை குத்திருமாம? கண்ணை குத்துனா என்ன? கண்ணா முக்கியம்? ஆத்தா தொட்டா கண்ணு வந்துட போது. நான் சொல்றது ஒத்துக்க, கொண்டு போய் விட்டுறேன். யாராவது ஓடிப்பாங்க. இது நம்ம இடம், நான் தான் காப்பாத்துறேன், நான் தான் கெடுக்கணும். முதல்ல கெடுத்துட்டு அப்புறம் காப்பாத்துறேன். நீ வாக்கு மடியில் உட்கார். வரியா இல்லையா? முதலாளி மாப்பிள, நீ இங்கேயா இருக்க? போய் சாரா குடிச்சிட்டு அந்த ஓரமா கூப்பிட வச்சு படுத்துக்க. போ, அவன் சும்மா வெளியே சொல்ல மாட்டான். சொல்லல, போயிட்டான் பாரு. முதலாளி வேண்டாம், விட்டுருங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல, நமக்குள்ள பிரச்சனை. வேண்டாம், விட்டுடுங்க. ஏய், என்ன அவன் பேசிக்கிட்டே இருக்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு சாத்து சாத்துங்கடா. வாங்குற அநாத பயணி எனக்கா புத்திமதி சொல்ற? முதலாளி நான் என்ன சொல்ற? முதலாளி பேர் தெரியாத அநாத பணத்துக்கு முன்னாடி எனாம ஆடுற பய, உனக்கு கோவம் வருதா? முதலாளி
நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்ல முதல்ல உன்னை காப்பாத்திக்க அப்புறம் ஆத்தாவை காப்பாத்தலாம் எதுக்கா இப்படி சித்திரவதை செய்யற இந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிறியே மனுஷனா மிருகமா நீ இது பாருங்க இது எனக்கும் என் முதலாளிக்கும் உள்ள விஷயம் நாங்க தீர்த்துக்கிறோம் பாய திறந்து ஆத்தான் கூப்பிட வக்கு இல்லாத குடிகார பையன் இந்த ஆத்தாவை பத்தி பேசுறியா விபூதி போட்டு வரதுக்கு அவ்வளவு நேரம் என்னடா நீ வந்திருக்க வேற வல்ல அவருக்கு வேலை இருக்கு என்ன விட்டுட்டு வர சொன்னார் அப்படின்னா அவ்வளவுதானே வேற ஒண்ணு கொடுக்கலையா ஒரு பேர் சொல்ற நீ அத திருப்பி சொல்ற சொல்வியா
நம்பி தோற மனுஷனா மதிச்சு முத முதல்ல கேட்டது நீங்கதான். இதே கேள்வியை தான் 18 வருஷமா என்ன நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். பொதுவா எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மாவோட அன்பும் அப்பாவோட ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடைச்சதில்ல. என் ஆத்தாவ சித்தியோட கட்டுப்பாட்டுல வளர்ந்தவ, தன்னை வளர்த்த சித்தியோட முறைகட்ட வாழ்க்கை பிடிக்காம தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க நினைச்சா, வீட்டை விட்டு வெளியேறி
ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. ஆனா எனக்கு உயிர் கொடுத்த என் அப்பன் என் ஆத்தாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கல. என் ஆத்தாவையும் என்னையும் விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டான். தாலி கட்டினவன் இல்லாம தன்மானத்தோட வாழறதுக்கு என் ஆத்தா போராடினா. என்னை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியாம தன் சித்தி வீட்டுக்கு திரும்ப வந்தா. சித்தி, உள்ளக்கு பசிக்குது சித்தி, கொஞ்சம் சோறு போடுங்க சித்தி. போறேன், இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. உடவைதான் பழுசு, உடம்பு புதுசாதான் இருக்கு. கையில என்னையும் மனசுல தன் எதிர்காலத்தை பத்தின பயத்தையும் குழப்பத்தையும் சுமந்துகிட்ட என் ஆத்தா படியேறினா. நான் பசியால தோண்ட போயெல்லாம் என் ஆத்தா பறித்து வச்சு போயிடுவா. என் வயிற்று பசியை போக்குறதுக்காக மத்தவங்க உடல் பசியை தணிக்கிறதுக்கு என் ஆத்தா முடிவு பண்ணா. நீ குழந்தையோட சந்தோஷத்துக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்க. எனக்காக தன் வாழ்க்கையை அழிச்சுக்க தயாரான என் ஆத்தா வாயாலேயே என்ன தன்னோட பிள்ளை இல்லைன்னு சொல்ல வச்சா என் ஆத்தாவோட சித்தி. நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைக்கணும்னா நீ பெத்த புள்ள மூணு வேளை சோறு சாப்பிட்டு சுகமா வாழணும்னா இனிமே அவனை நீ பெத்த புள்ளன்னு சொல்லக்கூடாது. அவனை உன்ன அம்மான கூப்பிடக்கூடாது. என்ன புரியுதா? சொல்றபடி கேக்குற ஆத்தா, இனிமே நான் உன்னை ஆத்தான்னு சொல்லி கூப்பிட மாட்டேன் ஆத்தா. அப்ப நான் உன்னை எப்படி கூப்பிடுறது ஆத்தா? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல தம்பி. ஐயோ, தாலி கட்டி தவற விட்ட வாழ்க்கைய தலங்க கட்டியாவது காப்பாத்திக்க. கால சலங்கையை கட்டி அரங்கேற தயாரான என் ஆத்தா. என்ன நடக்குதுன்னு புரியாத வயசு எனக்கு. பசியால செத்தாலும் பரவாயில்ல, தப்பானவளுக்கு மகன் என்ன ஊர் உலகம் சொல்லிடக் கூடாதுன்னு முடிவு பண்ண. ஏண்டி சிரிச்சி நாய, பத்தனை வேஷமா போடுற? என்ன விட்டுடு, தெரியாம அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டேன். எப்படி என் குழந்தை வளர்க்கறது விட ஏதாவது ஆத்துல குளத்துல விழுந்து செத்துடலாம். என் ஆத்தாவை முதல்ல வச்சு பணம் பண்ண நினைச்சேன் சித்தி. என் ஆத்தாவை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சா சித்தியோட அனுமதியோட அந்த வெறி நாய் திரும்ப வந்துச்சு. எந்த தாய்க்கும் தம் மகன் முன்னாடி நடக்க கூடாத கொடுமை ஏன் முன்னாடி என் ஆத்தாவுக்கு நடந்தது? என் ஆத்தாவை காப்பாத்துற சக்தி எனக்கு இல்லாம போயிடுச்சு. மானத்தோட வாழ நினைச்ச என் ஆத்தா தன் உயிரையும் மாய்ச்சிக்கிட்டாங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பஞ்சம் உழைக்க வந்தா, வீடு சும்மா கிடக்குதுன்னு ஒழிச்சு கொடுத்த, வந்த இடத்துல மண்டையை போட்டுட்டா. ஊர் உறவு சாதிசனன் ஒருத்தரும் கிடையாது. அனாத பணத்தை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சரி சரி, ஊருக்குள்ளி போடுங்க. அவன் மேல பழி விழுந்துரும் நினைச்ச பண்ணையாரு என் ஆத்தாவ அனாத பணம்னு சொல்லிட்டான். நான் கத்துன கெஞ்சின, அவ அனாத இல்ல என் ஆத்தான்னு கதறின. ஆனா என் பேச்சு கேட்கறதுக்கு யாரும் தயாரில்லை. அது ஒண்ணு இல்லை,
உள்ள மாதிரி வளர்த்துட்டா போல இருக்கு. அதான் ஆத்தா தான் அழுகிறான். கடைசி வரைக்கும் ஆத்தாவுக்கு பிள்ளை நான் தான்னு சொல்ல முடியாம போயிருச்சு. அன்னைக்கு ஆத்தாவுக்கு வச்ச நெருப்பிலேயே என் சந்தோஷம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. பெத்தவளை ஆத்தான்னு தான் சொல்ல முடியல. செத்த பிறகு கொல்லி போடுற குடுப்பனை கூட எனக்கு கிடைக்காம போயிருச்சு. ஊரே வேடிக்கை தான் பார்த்துச்சு. என் வேதனை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. வாழறப்ப சந்தோஷமா இருக்க முடியாது, என் ஆத்தாவை போல ஆனாதீங்க. செத்த பிறகாவது சந்தோஷமா போகட்டும்னா இழந்தவங்களுக்கு முன்னாடி நான் ஆடுறேன். எனக்கு இன்னும் யாரும் இல்லை. சந்தோஷமும் துக்கமும் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். என்னை பத்தி நான் கவலைப்பட்டதும் இல்லை, என்னை பத்தி யாரும் கவலைப்படுறத நான் விரும்புறதும் இல்லை. அச்சானிக்கு பதிலா இந்த 10 வரலையும் கொடுத்து ஆத்தாளையும் குழந்தையும் காப்பாத்திருக்கேன். இந்த தம்பி தோற மேல கைய வைக்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கும் போய் கேட்டு வரேன். சும்மா சொல்ல கூடாது, நல்லதான் வளர்த்து விட்டுருக்கீங்க. ஆனா வளர்த்தற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த ஒன்றை நான் கோமணம் அதை இறுக்கி கட்டின கோடி துணியை கட்டிட்டு நீங்க பாடல தான் போனோம். அதுக்கு நான் தான் ஆடணும். எப்படி வசதி? திமிர எடுத்து போய் தெனாவட்டா பேசி நிக்கிறான், வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களா? அடிக்கிறான் அவன. திருப்பி அடிச்ச தாங்க மாட்டேன்.
என்னடி இது? கொலுச சத்தம் எனக்கு பிடிக்கல. எப்பவுமே காலையில இருந்து கொலுச கைட்ட மாட்டேன், இப்ப திடீர்னு பிடிக்கலன்னு சொல்றியே, எனக்கு புரியல. தம்பி துரைக்கு பிடிக்காதது எதுவுமே இனிமே எனக்கும் பிடிக்காது. நீ போற பாதை என்னன்னு எனக்கு புரியுது, ஆனா முடிவுதான் என்னன்னு எனக்கு தெரியல. நான் முடிவு பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. குறி சொல்ற ஜோசியக்கார பொண்ணு இங்க என்ன பண்ணது? எனக்கு குறி சொல்ல வந்தியா? என் தலையெழுத்து என்னன்னு எனக்கு தெரியும். போ, வீட்டுக்கு போ. ஒரு வார்த்தை, குழந்தை பெத்துக்கு போன அந்த தாயே உயிரை கொடுத்து காப்பாத்தினது நீதான் என்கிற உண்மை சொல்லியிருந்தா இந்த கஷ்டம் இல்ல. இல்ல, சாமி பேரை சொல்லி சம்பாதிக்கிறோம் அண்ணன் கிட்ட, உண்மையை சொல்லி என்னை காப்பாத்திக்க எனக்கு இஷ்டம் இல்ல. காயத்துக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன், போட்டுக்க. அண்ணன் ஆளை வச்சு அடிப்பாரா? தங்கச்சி காயத்துக்கு மருந்து போட வருமா? இது என்ன இல்ல, நிறுத்து. இந்த கைக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏயா, அத்தனை பேர் உன்னை சுத்தி நின்று அடிச்சாங்களே, உன்னால ஒரு அடி கூட திருப்பி அடிக்க முடியலையா? அப்படிதான் வச்சுக்க, ரொம்ப குழப்பமா இருக்கும். இத பாரு, இத்தனை நாள் நான் ஒரு அனாதை, எனக்காக கவலைப்படுறதுக்கு யாரும் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் அந்த மொதடி வாங்கி கீழே விழுந்தேன் பாரு. அப்ப எனக்காக ஒரு ஜோடி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. எங்க ஆத்தாக்கு அப்புறம் எனக்காக அழுது நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கணும் போல இருந்தது. அந்த சந்தோஷத்துலதான் அடி வாங்கினேன். தெய்வம்னு மதிச்சு நிறைய பேர் எனக்கு காணிக்க கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன ஒரு பொண்ணா நினைச்சி அதுக்கு நான் உனக்கு காணிக்க தரணும் என் மனச. நீ யாருன்னு சரியா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. பிறந்த குழந்தைக்கு திருநெல் வச்சு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ற பொண்ணு நீ. நான் செத்த பணத்துக்கு சந்தோஷமா ஆடுறவன். நீ ஆரம்போ, நான் முடிவு. வேண்டாம். ஆனா உன் முடிவுலதான் என் ஆரம்பமே இருக்கு. என்ன தம்பிதுரை, நான் வேற எந்த சுகத்துக்கும் ஆசைப்படல. நீ என் கழுத்துல தாலி கட்டுற, சொடுக்கு போடுற அந்த ஒரு நிமிஷம் உன் கூட வாழ்ந்தா போதும். நான் வேற எதுவும் கேட்கல. இத பாரு, நான் வரும்போது போட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்ப அழிக்கிறேன். நெத்தில பொட்டுன்னு ஒண்ணு இருந்தா அது நீ வச்சதாதான் இருக்கும். அப்படி இல்லனா நாளைக்கு என் வீட்டுக்கு வா, என் பொண்ணு அங்க இருக்கும். அதுக்கும் சேர்த்து நீ சந்தோஷமா ஆடிட்டு போ. பார்க்கும் உன்னை ஒரு தாரம் என்று நானும்
நானும் எண்ணலாமோ வண்ண கிளியே சொல்லு கிளியே ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே
ஏண்டி, ஏதோ வீட்டை கூட்டணுமா கோலம் போட்டோமா சமையல் பண்ணமான்னு இல்லாம மத்த ஜோலியெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி ஒண்ணும் இல்லைங்க. அப்படியா? அப்படிங்கிற நீ சொல்றது சரியா இல்லையான்னு குறி கேட்டுருமா? ஏ பாண்டு, அந்த கிளி எடுத்து வாடா. மாமா, மாமா, நேத்து ராத்திரிய சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் கையோட கொண்டாந்துட்டேன். என் தங்கச்சி உன்னை ரொம்ப செல்லமா வளர்க்கறாள்ல, எங்க அவ பேர் சொல்லு பாக்கலாம். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சரி, தினமும் உனக்கு பாலும் பழமும் கொடுக்கறாளே என் பொண்டாட்டி, எங்க அவ பேர் சொல்லு. சொல்ல மாட்டேன். சரி, இப்போ என் புத்திய வச்சுதான் அந்த சொத்து சுகமெல்லாம் சம்பாதிச்சேன். நீயும் சொகுசா தங்க குண்டுல இருக்க, எங்க என் பேர் சொல்லு பாக்கலாம். வல்லத்தா. அது கூட சொல்ல மாட்டியா? சரி, எங்க உனக்கு பிடிச்ச பேர் அவனை சொல்லு பாக்கலாம். எங்க அப்பன் பாட்டன் காலத்துல இருந்து எங்க பரம்பரையிலேயே யாருக்கு அந்த பேர் இல்ல. இந்த ஊர்லயே சாவு காடுறவன் பேர் தான் தம்பிதுரை. உனக்கு பாலும் பழமும் கொடுத்து பட்டுமத்தை விரிச்சு வச்ச பாடைக்கு ஆடுறவன் பேரை சொல்றேன், உன்னையும் பாடையிலேயே ஏத்திடுறேன். தம்பிதுரை பேரை சொன்ன உன் சாவுக்கு அவனையே வந்து ஆட சொல்றேன். சரக்கு சரியில்லாம 10 லிட்டர் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க தெரியல. இதே சாராயத்தை குடிச்சு விட்டா சர்க்கார் பட்டில 15 பேர் செத்தே போயிருக்காங்க. இது ஏன்டா சொல்லல? இது ஏன் முதல் சொல்லல? நான் அதுக்கு அடிக்கலடா. தலைக்கு 20 ரூபா வச்சா கூட 300 ரூபா ஆச்சாடா. 6 மாசம் உட்காந்தே குடிச்சிருக்கலாம். தோலை உரிக்கிறேன். பாப்பா ராக்கோழி, பாக்குறது புரியுது. என்னடா காலகாலத்துல கடைக்கு வந்திருக்கான்னு பாக்குறியா? நேத்து ராத்திரி 10 மணி பஸ்ல வைத்தியர் வரும்போதே தெரியும், 11 மணிக்கு ஊருக்குள்ள ஒரு இளவு குழுமுன்னு. அதனாலதான் மேலத்தை சூடேத்திக்கிட்டு எங்களையும் சூடேத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க தொழிலுக்கு ரெடி, நீ ரெடியா? என்னப்பா ஜோலி மாட்டிட்டு இருக்க? நாலாம் தெருவில் எவ்வளவு செத்துட்டானா? தம்பித்துறைங்கிற பேரை சொன்னதுக்கே உங்க அண்ணா அந்த கிளியை கொண்டு போட்டுட்டாரு. நீ அந்த தம்பித்துறையை தான் கட்டிக்குவேன்னு சொல்ற. உனக்கு என்ன ஆகுமோ எனக்கு பயமா இருக்குமா? என்ன ஆத்தான சொல்லி அடிச்சு வைக்கிறதுல அண்ணனுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கும்? அதே மீறி என் மனசுக்கு பிடிச்ச தம்பித்துறையை கட்டிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. அந்த கிளி சாம்போது கூட தம்பித்துறைன்னு சொல்லி செத்துருச்சு. அதே மாதிரி சாகும்போது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்ச போதும்.
போட்டா இப்பதானே வந்த நான் பேசணும் தம்பி துரைக்கிட்ட நான் ரெண்டு சத்தியம் கேட்பேன் சேவியா இனிமே தம்பி துரை குடிக்க கூடாது மனசு சரியில்லை தம்பி துரை மனசு சரியில்லைன்னா ஊத்திக்கிட்டு பாருங்கன்னு நீ தான் சொன்ன இப்ப மனசு சரியில்லைன்னு மண்ணுக்குள்ள ஊத்திக்கிட்டு இருக்க சொல்லி கொடுக்குற நீங்க அடிக்கடி கொள்கையை மாத்திக்கிடுவீங்க கேக்குற நாங்க அப்படிலாம் மாத்த முடியாது இந்த மனசு இருக்க மனசு அது ஒரு குரங்கு மாதிரி என்னாச்சு என் முகத்தை பார்த்துதான் அப்படி சொல்லுவாங்க என் மனசு சுத்தம் நீ தானே சொன்ன இப்ப அதையும் குரங்காக்கிட்டியே சொன்னது நீ நீ நான் உன்ன சொல்லல பொதுவா சொன்னேன் இதுவரைக்கும் இது தனியா வேக போற கட்டை தானே ஆத்துல போனா என்ன நெருப்புல போனா என்ன மழை அடிச்சா என்ன வெயில் அடிச்சா என்னன்னு இருந்தேன் ஆனா இந்த பாட்டில கிடைக்கிற பிடிமானத்தை விட நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைச்சிருச்சுடா தம்பி துரை விளக்கமா சொன்னாலே எனக்கு விவரம் போதாது இப்படி மர்ம பிடிய போடுறிய எதா இருந்தாலும் பட்டுன்னு போட்டு ஓட இனிமே இந்த தம்பி துரை சீரன் கையில வச்சிருக்க காத்து கருப்பு பட்டுச்சா
அடேங்கப்பா. அண்ணாந்து போக விடுறாரு பாருப்பா. இந்தா மாப்ள இந்தாங்க. என்ன மோந்துட்டு தான் சாப்பிடுவீங்களா? நாருது. இது நாருதா மாப்ள? இடமே நாருது. அட இடமே நாருதாண்டா மாப்ளைக்கு. முதலாளி பாத்தா ஏதோ புள்ள பிறந்திருக்கா, பேர் வைக்கணுமா? ஒரு நல்ல பேரை வச்சு விடு. தாயி, உன் கருணையால என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு தாயி. அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சுனா முடியா இருக்கணும் தாயி. தாயி, இந்த தாயி காணிக்க. அம்மா இங்க வா. இதுக்கு காணிக்க வேண்டாம். தாயே, உன் கருணையே கருணை. நீதான் தாயே எங்களை காப்பாத்தணும். ஒரு நிமிஷம் நான் சவலப்பட்டு அவளை கூப்பிட்டு வந்ததுக்கு என்ன நம்பி இருக்கிற 45 குடும்பமும் வீதிக்கு வந்துடும். ஏன் ரெண்டு பொண்டாட்டிங்க முண்டச்சி ஆயிடுவாளுன்னு சொன்ன உடனே நீதானே? என்னடானே, எந்த தைரியத்துல நீ அவளுக்கு தாலி கட்டுறன்னு சொன்ன? கேக்குறமில்ல, பதில் சொல்லு மாப்ள. உங்க கேள்வியில என் பதில் இருக்கு முதலாளி. உங்களை நம்பி 45 குடும்பம் இருக்கு, பொண்டாட்டிங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. என்ன நம்பி யார் இருக்கா? நீ இங்க வேலை செஞ்சு கூலி வாங்குற சாதாரண நாள் நான் நினைக்கல மாப்ள. என்ன நீ தொட்டுக்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லையா? அதான் எனக்கு தெரியும் முதலாளி, இது சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இதனால வரக்கூடிய பிரச்சனைங்க என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னைக்கு அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன புருஷன் நம்பி என்னோட வரன்னு சொல்லிருச்சோ, அந்த வாக்குக்கு நான் கட்டுப்படுறேன். அது வெறும் வார்த்தை இல்லை முதலாளி, சத்தியம். என்னால நடத்தி காட்ட முடியும், நடத்தி காட்டுறேன். என்ன மாமா ஆள நீளமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே அம்சவேணி அருள் வாக்கு சொல்ல வரமாட்டா. அப்புறம் வருமானத்துக்கு முதலுக்கே மோசம் வந்துடும் போல் இருக்கு. வட்டியை பத்தி பேசுறீங்க. ஐயா ஐயா, என் பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சு ஐயா. அண்ணாவோட அருள் வாக்கு தாயா என் பிள்ளைய காப்பாத்தணும் ஐயா. எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துக்க ஐயா. அண்ணா அத்தா அத்தா வரமாட்டா, அருள் வாக்கு தரமாட்டா. இந்த ஊர்காரங்களுக்கு செஞ்சது போதும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. ஏண்டா பாத்துட்டு நிக்கிற? வந்து எடுத்து போ சொல்லு. ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் புள்ளைய காப்பாத்துங்க ஐயா. தம்பி தர, என் குழந்தைய நீ தான் அப்பா காப்பாத்தணும். என்னாச்சு? என் குழந்தைய பாம்பு கடிச்சிருச்சு, அருள் வாக்கு கேட்டு காப்பாத்தலாம். நான் தவிட்டு போனா பாவியா வாண்ட ஹோட்டா வரமாட்டா, அருள் வாக்கு தரமாட்டான்னு சொல்லிட்டான். என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துப்பா. என் குழந்தைய காப்பாத்து. கண்ணை திறந்து பாருமா.
குழந்தை தூங்க விடக்கூடாது. கல்லா இருக்கிற இந்த சாமிக்கு கண்ணுன்னு ஒண்ணு இருந்தா, கல்லா இருக்கிற இந்த சாமிக்கு சக்தின்னு ஒண்ணு இருந்தா, நான் பாடுற பாட்டை கேட்டு அந்த ஆத்தம் கண்டிப்பா இங்க வருவான். உங்க குழந்தை பிழைக்கிறதுக்கு நிச்சயமா அருள் வாக்கு தருவான். டேய், நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி மேலத்தை கொண்டு வாங்க. நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே, நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே, ஒரு சொந்தம் இருந்தோ பந்தம் இருந்தோ சொல்லவில்லையே, அடிக்கண்ணே தூங்காதே, சிறு பெண்ணே கலங்காதே. Thank you.
அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க கேட்டிங்களா? இப்ப என்ன ஆச்சு? அந்த பொண்ணே ஒரு மாப்பிளை தேடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. தேடிக்கிட்டா நடந்துருமா? ஏன் நடக்காது? நீங்க மனசு வச்சா நடக்கும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்ப வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷத்தை அழிச்சிடாதீங்க. அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அவளால கிடைச்சது தானேங்க? என்னது அவளால கிடைச்சதா? எவன் சொன்னது? பஞ்ச பராரியா ரோட்ல அனாதைய கிடந்தவளை என் தங்கச்சியா நினைச்சு எடுத்து வளர்த்து மகாராணி ஆட்ட வச்சிருக்கேன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆத்தா ஆத்தான் சொல்றாங்களே, யாருனால? என்னால தேடி புடிச்சிருக்கிறா பாரு, தெருவுல கிடக்குற அநாத பையல. ஏன்னா என்னத்தோட தான் சேரும்? இத பத்தி ஏதாவது பேசுன you
என்ன ஆகல இப்ப நடக்கல இனிமே எப்ப எங்க அண்ணன் ஆள் வச்சு அடிச்சாரோ அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன் இது வரைக்கும் நான் அடங்கி போனேன் இனிமே அதுக்கு அவசியம் இல்ல பிரயோஜனமும் இல்ல நம்ம இந்த ஊர் விட்டு போயிடலாம் என்னால அங்க திரும்பி போக முடியாது எனக்கு நாங்க யாருமே இல்ல இத்தனை வருஷமா என் அண்ணன் நினைச்சிட்டு இருந்தவர் என் அண்ணனே இல்ல என்னால என்ன ஆதா என்னதான் பார்த்தாரே தவிர என்னை பத்தி அவர் கவலைப்பட்டதே இல்ல நான் உங்களை மாதிரி ஒரு அண்ணாதான் நான் உங்க கூட இருந்துடுறேன் என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்க நான் ஏன் சொல்றேனா அண்ணன் எதுக்கும் துணிஞ்சு வரு என் கண்ணு முன்னாடி ஏதோ நடந்தா அது தாங்கிற சக்தி எனக்கு கிடையாது ஹம்சவனி நான் சொல்றது கேளு ஓடு போய் வாழறது ரொம்ப சுலபம் நாம இங்க உன் அண்ணன் முன்னாடி இந்த ஊர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் என்ன நம்பு வா என்ன பேசிட்டு இருக்கீங்க சம்பந்தப்பட்டவங்களே சும்மா இருக்காங்களா உங்களுக்கு என்னடா வந்தது யாரோ போக்குற அனாதன் சொன்ன அவளை இழுத்து போட்டு வெட்டிடுவோம் பய முன்னாடி நல்ல ஆம்பளையா இருந்தா கைய வச்சு போடுற இன்னைக்கு முடிவு தெரியாம விட மாட்டோம்டா நிறுத்துங்க எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க தம்பி தோற மேல மட்டும் தப்பு இல்ல இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் ஆரம்பத்திலிருந்தே என் தங்கச்சியோட உணர்ச்சிகளை மதிக்காம அவங்க உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இவங்களை பார்த்தது நான் ஆத்திரப்பட்டேன் ஆனா எந்த சாமி புண்ணியமோ அவசரப்படலை
வளர்த்துட்டு பலி கொடுக்கிறது பாவம், அதுக்கு பரிகாரமே கிடையாது. முடிச்சு வைக்கிறதா முறை, அதுதான் தர்மம். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். என்னமோ வாக்கு கேட்கணும்னு என்ன வர சொல்லிட்டு இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா எப்படி? பிரச்சனையா தான். என் குறை எப்படி சொல்றது? பரவாயில்ல சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, முடிய போற வாழ்க்கை தானே. ஒரு சின்ன குட்டி சேவர் போதும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நம்ம ஆரம்பிக்க போற வாழ்க்கைக்கு ஒரு சின்ன குடிசையாவது வேண்டாமா? அதான் கேட்டு போலான்னு வந்தேன். அருள்வாக்கு சொல்றாமனு ஒரு கோபுரத்துல குடி வைக்க முடியலனாலும் என் மேல அன்பு வச்சிருக்கிற அம்சவேணிய ஒரு குடிசையிலையாவது குடி வைக்க முடியுமா? இந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரையோட இதயம்தான் அந்த அம்சவேணி குடியிருக்கிற கோயில்.
கிளி நாம்பரே. சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான். வள்ளி பவல்லி என்று தினமும் முல்லைக்கரம் கொண்டு சூடினான். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான். புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். எடுத்து வையண்டா, கைய கழுவுட கண்ட இடத்துல வச்சுட்டு. அட வா 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 வா, சொன்னத செஞ்சிட்டீங்களே, பாதி பாதி சொல்றோம். நீங்க நம்ம டைப் அதான் ஒத்து போச்சு. இந்தாங்க ஒரு ஏத்தி ஏத்திங்க. ஓ குடிக்க மாட்டீங்களா? சரி உங்க பேரை சொல்லி நான் ஏத்திக்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த நாட்டு சரக்கு குடிக்க கூடாது, இந்த சரக்கு தான் குடிக்கணும். ஐயோ இதெல்லாம் வேர்வே வந்துருமே, நமக்கு ஒத்து வராதே. மூளைக்கு வேலை வேணும், அதுக்காக தான் இதெல்லாம். விடிஞ்ச கல்யாணம், அப்போ நீங்க தெளிவா இருக்கணும், அதுக்கு தான். ஓ அதுக்கு சொல்றீங்களா? விடிஞ்சா கல்யாணம், வெறும் கையை பிடிச்சி இருந்தா போதாது மாப்பிள. ஏகப்பட்ட செலவு இருக்கு மாப்பிள முறைக்கு, நமக்கு என்னென்ன செலவு இருக்கு தெரியுமில? என்னது என்ன? நீங்க வாங்க. சருகு போட்ட வேட்டி, உருமா துண்டு, பாய அளவுக்கு சருகு போட்ட புடவை. பொண்ணு ஒரு பாய் நேரம் பார்க்க கூடாது, கண்ணு அப்படியே கூசணும், அவ்வளவு பலவளவா இருக்கணும் புடவை. இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு வாங்கினது. என் பொண்ணாட்டி எவ்வளவு பெருமைப்பட்டா, இப்ப இருக்கிற விலைவாசி இதெல்லாம் பத்தாது. இந்தாங்க ஒரு 2000 ரூபாய் மொத்தத்தையுமே வச்சுங்க மாப்பிள. அட வச்சுங்க மாப்பிள, வாங்கிட்டீங்க மாப்பிள. புறப்படுங்க மாப்பிள. தம்பி, தம்பி தோட்டத்துக்கா? என்னையா? ஆமாங்க, தோட்டத்துக்கா போறீங்க? இல்ல டவுனுக்கு. இனிமே நீங்க அலைய கூடாது, சொன்னா நாங்க பாத்துக்கிறோம். வேண்டாம் வேண்டாம். என்னது சாமி? என்ன சாமி கூப்பிட்டீங்க? ஆத்தா கழுத்த தாலி கட்ட போறீங்க, அப்ப நீங்களும் சாமி தானே? ஆமா சாமி. என்ன மாப்பிள இது, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி கண்ணு முடி தெரியாம குதிரையில வந்து விடுறீங்க? ஜாகிரதையா இருக்க வேணா. ஆமா எங்க போறீங்க? டவுனுக்கு. கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் நான் தான், ஏதோ முறையாமே. அதான். ஆமா ஆமா ஆமா. சரி சரி போயிட்டு பத்திரமா வந்து சேருங்க. சரிங்க. மாமா மாப்பிள்ள ரொம்ப சுறுசுறுப்பா தான் இருக்காரு. அப்படி பாக்குறேன், எல்லாம் உனக்குத்தான். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போய் கட்டிட்டு வாமா. போமா. பற்றும் போல் இருக்குமா? வாமா வா, இப்படி உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருமா? உன்னை இந்த மாதிரி பார்க்கணும், உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், உனக்கு பிறக்கிற குழந்தை எடுத்து கொஞ்சணும்,
நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி அதையெல்லாம் இந்த அண்ணா நிறைவேற்றுவாமா. ஆனா நீயா தேடிட்ட அந்த மாப்பிள மட்டும் கிடையாது. என்னடா எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கிட்டு இப்ப மாத்தி பேசுறானேன்னு பாக்குறியா? நீ என்ன நினைச்சாலும் சரி, சாவு காடுற அந்த அநாத பைய எனக்கு மாப்பிள்ளைய வரக்கூடாது. இப்ப நீ என்ன பண்ற? இந்த அலங்காரத்தோடயே போய் ஊர்கோவில்ல குறி சொல்ற. இதுவரைக்கும் நீ சொன்னது தெய்வ வாக்கு, இப்ப நீ சொல்ல போறது இந்த வல்லத்த வாக்கு. அம்சவேணிக்கு கல்யாணம் நடந்தா காளி கட்டின மறுநாளே தம்பிதுரை செத்துருவான். அவனுக்கு அப்படி ஒரு தோஷம் இருக்கு. ஆத்தா விதவையாயிட்டா அவ சொல்ற வாக்கு பலிக்காது. அதனால இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி நீ சொல்லலன்னா இன்னைக்கு ராத்திரி அவன் செத்துருவான். உன் அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். செய்யறதையெல்லாம் சொல்றதில்ல, சொன்னதை செய்யாம இருந்ததில்ல. அப்புறம் உன் இஷ்டம். சொல்ற ஆத்தா கழுத்துல தாலி கட்டினா, மறுநாள் தாலி கட்டினவன் இறந்துடுவான். ஆத்தா விதவை ஆயிட்டா. அவ சொல்ற அருள்வாக்கு பலிக்காது. அதனால இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது.
வேண்டி நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு இந்த ஊரே சொல்லுது. ஆனா எனக்கு தெரியும், உன் மனசு எனக்கு தெரியும், நீ சொன்னது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னதை இந்த ஊர் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏதோ நடந்திருக்கு, தைரியமா வெளியே வந்து நீ சொன்னது உண்மை இல்லைன்னு இந்த உலகத்துக்கு சொல்லு. தெய்வ வாக்கு பொய் வாக்காக கூடாது அம்சபெண்ணி. அப்படியே நீ சொன்னது உண்மையா இருந்தாலும் ஏன் முன்னாடி வந்து சொல்லு. என் வாழ்க்கையில நான் நேசிச்சது ரெண்டே ரெண்டு பேர், ஒன்னு என் ஆத்தா, இன்னொன்னு நீ. அறியாத வயசுல என் ஆத்தாவை நான் பறி கொடுத்துட்டேன், இப்ப எல்லாம் தெரிஞ்ச வயசுல உன்னை எப்படி சாகணும்னு நினைச்சவன வாழணும்னு ஆசைப்பட வச்ச, இப்ப வாழணும்னு நினைச்சவன ஏன்? எனக்கு யார் இருக்கு அம்சவீடு? உனக்கு நான் தாலி கட்டினா மறுநாளே நான் செத்துருவேன்னு சொன்னல, இப்ப நீ வரலன்னா மட்டும் நான் உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? தாலி கட்டுற ஒரு நிமிஷம் என் கூட வாழ்ந்த போதுன்னு சொன்னிய, அந்த தாலியோட வந்திருக்க அம்சவேணி. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், நீ அடைஞ்சிருக்கிற இந்த சிறையில இருந்து வெளியே வா. நான் இருக்கேன், உன் தம்பி தான் இருக்கேன். அடிச்சு கொள்ளுங்க அந்த நாய. சொல்லாம இருந்திருந்தா எனக்கு வாழ்க்கை கொடுத்த எங்க அண்ணன் தம்பி தோரோட வாழ்க்கை அழிச்சிருப்பாரு. உங்க சுய லாபத்துக்காகவும் வருமானத்துக்காகவும் எனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. என்ன வாழ்த்த ஆளாக்கி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல கையப்பமே ஒரு அனாதையா தான் இருந்தேன். எனக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை வசதி எதுவுமே வேண்டாம். சுதந்திரமா வாழ விடுங்க.
கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா, நீ என்னமா இந்த பயல போய் கெஞ்சிக்கிட்டு உன்னை ஆத்தா ஆத்தான்னு இந்த ஊரே கொண்டாடுது? இந்த பயலுக்கு நான் அவளே காலமா? மாப்பிள சீ மாப்பிள அவன கம்சவேணிக்கு நீ பண்ண துரோகத்துக்கு இப்ப நான் உன்னை வெட்டினா ஏன்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. பயப்படாத, உன்னை நான் வெட்ட மாட்டேன். தப்பு பண்ணவங்க தலையெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எவனும் தலையோட நடமாட முடியாது. யாருன்னு தெரியாத அனாத ஒருத்திக்கு இருக்க இடமோ உடுக்க துணியோ பசிக்கு சோறும் போட்டு தங்கச்சிங்கிற அந்தஸ்தையும் கொடுத்து ஆளாக்கி இருக்கிய அந்த மனுஷத்தன்மைக்காக இப்ப நான் உன்னை விடுறேன். இதனால் வரைக்கும் உனக்காக கஷ்டப்பட்ட அந்த அனாதையோட முகத்தை பாரு. அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சினா இந்த அறுவாழை கீழே போடு, இல்ல இந்த ரெண்டு அனாதைங்களை நீயே வெட்டி போடு. மாப்பிள என்ன மன்னிச்சிருப்போம்.